Hi friends, welcome to Stitch and Smile. In this video, we will ball gown cutting and stitching. That's why we have a knitted design, thread design, knitted fabric, 2.5 meters. This is plain net fabric. This is 5 meters. Okay. Next, we have cotton lining. This is 2.5 meters. Satin lining, 2.5 meters. This is can-can net. This is 2.5 meters. Okay. Now, cut the first one. First, cotton lining. This is 4 of fold. 5.5 inches. Shoulder mark. That is 5.5 inches. Arm hold. Height mark. 3.5 inches neck width, 2.5 inches neck height mark panni neck shape varanjukram. Okay, 7.5 inches chest round, 7 inches waist node round plus seaming 1 inch mark pannirukken. Okay. இப்போ இத கட் பண்ணிடலாம். இப்போ இதே வெச்சு நம்ம சாட்டின் ஃபேப்ரிக், நெட் ஃபேப்ரிக் எல்லாமே வந்துட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே பாருங்க இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ டாப் போஷன் வந்துட்டு நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற துணி இருக்கு இல்லையா இந்த நெட்டட் ஃபேப்ரிக் இது பாத்தீங்கன்னா 30 inches height irukku idinudaya width oru pakkathukku evlo irukku nu paakalam 40 inches irukku oru pakkathukku rendu pakkathukku na thani thaniya cut panni eduthu vechirukken oru pakkam 40 inches ipo adhe maadhiri satin pathina 29 inches vandha height la 2 pieces ஆ எடுத்து வச்சிருக்கேன் மற்ற எல்லா துணியும் காட்டன் ஃபேப்ரிக்கும் சேம் அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ப்ளைன் நெட்டட் ஃபேப்ரிக்கும் எடுத்து வச்சிட்டேன் ஓகே இப்போ ஸ்கர்ட் கானது நம்ம ஹைட் மட்டும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்றோம் 4.5 இன்சஸ் வந்து ஹைட்டும் 11 inches width எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே நம்ம pleated sleeve ஸ்டிட்ச் பண்ண போறோம் நான் அப்படியே இது வச்சிடுறேன் ஓகே வாங்க இப்போ இது எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதனுடைய டாப் போஷன் நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் இப்போ இது வந்து காட்டன் ஃபேப்ரிக் இதனுடைய பேக் சைடு பாத்தீங்கன்னா நம்ம zip வைக்க போறோம் சோ பேக் சைடு ஓபன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் Okay, keele first pathingana satin fabric vechirukken adinudaiya nalla pakkathu mele inda netted fabric vechu adinudaiya nalla pakkathila cotton lining fabric vechirukken ipo idinudaiya neckline na stitch pannikiren stitch panni ulla extra irukra fabric cut panni notches potukiren இப்போ இந்த காட்டன் ஃபேப்ரிக்க உள் பக்கமா திருப்பி விடுறேன் அவ்வளவுதான் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம நெக்லைன் வந்து finish பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நான் பேக் சைடு ஓபன்ல வச்சிருக்கேன் இதே மாதிரி தான் சாட்டின் மேல இந்த நெட்டட் ஃபேப்ரிக் உடைய நல்ல பக்கம் அதுக்கு அப்புறமா இந்த நெட்டட் ஃபேப்ரிக் உடைய நல்ல பக்கத்துல காட்டன் லைனிங் வெச்சு இந்த நெக்லைன் வந்து நான் ஸ்டிட்ச் பண்றேன் ஓகே ஸ்டிட்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி இந்த காட்டன் ஃபேப்ரிக்க உள் பக்கமா திருப்பணும் அதுக்கு முன்னாடி நம்ம சைடு வந்து அதாவது சென்டர்ல நம்ம ஓபன் பண்ணி விட்டுறோம் அதனுடைய அந்த சைடையும் இந்த மூணு ஃபேப்ரிக்கும் ஒண்ணா வெச்சு ஸ்டிட்ச் பண்ணிடுறேன் ஓரமா ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டிட்ச் பண்ணிட்டு நாச்சஸ் போட்டு இப்போ நம்ம காட்டன் ஃபேப்ரிக்க உள் பக்கமா திருப்பிடலாம் இதே மாதிரி இன்னொரு பீசஸ் இருக்கு இல்லையா அந்த இன்னொரு பீஸ் எடுத்து நெக் லைன் ஸ்டிட்ச் பண்றேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில நம்ம ஜிப் வைக்க போறோம்
ஓகே. இப்போ நெக்லைன் வந்து நான் நாச் போட்டுட்டேன். இப்போது 2 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட்டாக நெட்டட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதை மேலே சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை ஒரு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதை இந்த காட்டன் ஃபேப்ரிக்கு அடியில் அந்த ஃபோல்டிங் சைடு வந்து துணியுடைய உள்பக்கம் வர மாதிரி வச்சு, இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியும் சேர்த்து இது கூட அந்த சென்டர் ஓப்பன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் நேராக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போது நாச்சஸ் போட்டு இந்த காட்டன் ஃபேப்ரிக்கை உள்பக்கமாக திருப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு பேக் சைடு கிடைக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங். இப்போ நம்ம ஜிப் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் கலர் ஜிப் எடுத்திருக்கேன்னா, என்னுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபேப்ரிக்கை அந்த ஜிப்பினுடைய ஒரு பக்கத்தில் வச்சு இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே, பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நம்ம தைச்சி விட்டுட்டோம். இப்போ இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு ஜிப்பு தெரியாமல் அந்த ஓவர்லேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ அந்த துணி வச்சு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த ஜிப்பை வச்சு தையல் போட்டுட்டு வாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற அந்த ஃபேப்ரிக்கு பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும், அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல நான் தையல் போட்டுகிட்டே வரேன். பாருங்கள், அப்போ இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கும், ஜிப்பு தெரியாது, இப்படி ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கும் உள்ளே இருக்கிற லைனிங்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு ரெண்டு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இதை மாதிரி இன்னொரு பக்கம் ஷோல்டரும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் ஃபினிஷிங். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது அந்த கார்னர்லேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 இன்ச்சஸ்க்கு இந்த பக்கமாக நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். ரெண்டு பக்கமும் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இந்த ப்ளீட்ஸ் வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்லீவ். இப்போது இதனுடைய அந்த கார்னரை டபுள் ஃபோல்ட் பண்ணி, சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ ரெண்டு ஸ்லீவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவ்ஸை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து 10 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பஃபியாக வேணும் அப்படின்னா அந்த பிளைன் நெட் வந்து இன்னுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 10 or 20 meters அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்கர்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சுட்டே வரேன் இந்த நெட்டு ஃபேப்ரிக்கில். ஓகே, இந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக்கையும் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்து வச்சிடுறேன். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இப்போ நெட்டட் ஃபேப்ரிக், அதுக்கப்புறமா சாட்டின். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த கேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து 5 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஓகே, இப்போ நமக்கு எவ்வளோ ஹைட்டில் கேன் வைக்கணும்னு பார்த்துக்கலாம்.
24 இன்சஸ் இருக்கு. ஓகே, நான் 23 இன்சஸ் ஹைட்டில் இந்த கேன்கேன் எடுத்து நம்ம 5 இன்சஸில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, காட்டன் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். ஓகே, இந்த மாதிரி இன்னொரு பீஸு ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ சாட்டின்லேயும் நான் ஆல்ரெடி ப்ளீட்ஸ் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இந்த காட்டன் ஃபேப்ரிக்கும் சாட்டினும் ஒன்றா சேர்த்து நான் தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சாட்டின் வந்துட்டு மேலே வரா மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி இந்த டாப் போர்ஷனுடைய உள்பக்கம், அதாவது டாப் போர்ஷனுடைய லைனிங் இருக்கு இல்லையா, அது மேலே நம்ம காட்டன் லைனிங் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி நான் தையல் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு பக்கம் ஸ்கர்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அதாவது காட்டன் ஃபேப்ரிக்கும் சாட்டின் அண்ட் கேன்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நெட்டட் ஃபேப்ரிக்கை துணியுடைய நல்ல பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் நெட்டு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டிசைன் நெட் வந்துட்டு டாப் போர்ஷனுடைய நல்ல பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம இதை இப்போது ஸ்கர்ட் போர்ஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய பேக் சைடு வந்து ரோப் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பீஸ் இந்த மாதிரி 5 இன்ச்சஸில் எடுத்து அதனுடைய பாருங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ நீளம் ஸ்கர்ட்டுக்கு தேவையோ உங்களுக்கு அது அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் க்ராஸாக ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கோங்க பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி ரெண்டு பீசஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாப் போர்ஷனும் ஸ்கர்ட் போர்ஷனும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்லீவ்லேருந்து நான் தச்சு விட்டுட்டே வரேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த வெஸ்ட் லைன் வரைக்கும் நான் சேர்த்து வச்சு தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த டிசைனர் நெட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்து தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளைன் நெட்டை சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாட்டின் இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக நான் ஸ்டிச் பண்ணி விடுறேன். இல்லை உங்களுக்கு ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், பட் இது வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்துட்டு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது கீழே இருக்கிற பாருங்கள் 4 இன்ச்சஸ் வித்தில் நான் இந்த ப்ளைன் நெட்டை மீதம் இருக்கிற நெட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஓகே ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் தையல் போட்டிருக்கேன். இந்த பீசஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு இதை வந்து திருப்பி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு அதனுடைய இந்த ஃப்ராக்னுடைய பாட்டமில் நம்ம ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். பாருங்கள் அதனுடைய சென்டரில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெட்டட் ஃபேப்ரிக்ங்கிறதுனால. ஓகே, இப்போ இதை நம்ம ஃப்ராக்னுடைய இந்த பாட்டமில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஓகே இந்த மாதிரி வெச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ரெண்டு ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் தான் பாருங்கள், ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.